everyone, welcome back to another video of Learn with Akash. In the video, la enna paaka porona top 7 mistakes every computer users do. Iniki na vandu neenga pandra mistakes appuram eppadi solve pandradum indha video la paaka porom. Let's go into the video. Mistake number 1. Restarting incorrectly. In the mistake வந்து ரொம்பவே கம்ப்யூட்டர் யூசர்ஸ் வந்து ரொம்பவே இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட்ல கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பவர்ல போயிட்டு அப்புறம் ஷட் டவுன் அமுத்திடுவீங்க. ஆனா வாட் இஃப் ஐ சே தட்ஸ் த ராங் மெத்தட் ஆஃப் ரீஸ்டார்டிங் யுவர் கம்ப்யூட்டர்? ஆமா, அது வந்து ரொம்பவே ஒரு ஒரு நல்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா வந்து ஸ்டார்ட் அமுத்திட்டு அப்புறம் பவருக்கு போயிட்டு அப்புறம் ரீஸ்டார்ட் மட்டும் தான் கிளிக் பண்ணுவாங்க. அது வந்து க்ளோசஸ் ஆல் த ஆப்ஸ், டேர்ன்ஸ் ஆஃப் த பிசி அண்ட் தென் டேர்ன்ஸ் இட் ஆன் அகேன். நீங்கள் வந்து ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா அதுவாகவே க்ளோசஸ் ஆல் த ஆப்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் ஆஃப் த பிசி, மறுபடியும் ஆன் ஆகாது. ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடும், எல்லா ஆப்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இட் வில் டேர்ன் ஆஃப் த பிசி அண்ட் தென் இட் வில் டேர்ன் இட் ஆன் அகேன். தட்ஸ் த கரெக்ட் மெத்தட் ஆஃப் ரீஸ்டார்டிங் யோர் பிசி ஆர் யோர் கம்ப்யூட்டர். மிஸ்டேக் நம்பர் 2, கஸ்டமைசிங் ஸ்டார்ட் மென்யூ. மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் யூசர்ஸ் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்த கம்ப்யூட்டர் யூசர்ஸ்க்கு வந்து இப்படி ஒன்று பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்டார்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி வந்து அப்பியர் ஆகும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது மூவ் பண்ணலாம், இந்த கீழே வந்து மூவ் பண்ணலாம், நான் இப்படி மூவ் பண்ணலாம். இல்லாட்டா நீங்கள் வந்து இது வேறு இதில் பண்ணணும்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அப்படியே கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணலாம். வேறு மாதிரி ஒரு இது நேம் குரூப்னு இருக்கும், நேம் குரூப் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு நேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கைப், இதில் ஸ்கைப் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்டார்ட் மென்யூ வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஸ்டார்ட் மென்யூ வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருக்கும். ஒரு நீட் லுக்கிங்காக பண்ணோம்னா நீங்கள் வந்து இந்த டிப் வந்து எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் லைக் மோர் லைக் அ மிஸ்டேக். சில பேருக்கு வந்து இது இப்படி ஒன்று இருக்கா, கஸ்டமைஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து இட்ஸ் நாட் மோர் லைக் அ மிஸ்டேக், இட்ஸ் மோர் லைக் அ ஸ்மால் டிப் for making your start menu look neat instead of having like a cluttered start menu. Mistake number 3, resetting passwords. In the mistake vandu rombave computer users vandu pannuvaanga. Ena na avangaloda password vandu enna pannuvaanga na ஒரு சிம்பிளான பாஸ்வேர்ட் வந்து போட்டுருவாங்க. அவ்வளோவா பேட்டர்ன்ஸ் இருக்காது, அது வந்து சிம்பிளான பாஸ்வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 123 சில பேர் போடுவாங்க, இல்லாட்டா ஸ்பேஸ் பார் மட்டும்தான் போடுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான கோட்ஸ் வந்து அவங்களோட பாஸ்வேர்டாக வச்சுப்பாங்க. தேர் ஆர் பாசிபிள் வேஸ் நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்கன்னா தேர் ஆர் மெனி பாசிபிள் வேஸ் ஃபார் ஹேக்கர்ஸ் டு ஹேக் யோர் அக்கவுண்ட். சில பேர் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அவங்க தே டோன்ட் கேர் அபவுட் தேர் அக்கௌண்ட்ஸ். அது வந்து ஹேக் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க, ஏன்னா அது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஆனால் அதே யூசர் நேமில் பேங்க் அக்கௌண்ட், உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, தேர் ஆர் மச் மோர் பாசிபிள் வேஸ் இஃப் ஒன் ஆஃப் யுவர் அக்கௌண்ட்ஸ் ஆர் இஃப் ஒன் ஆஃப் யுவர் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஹேக்ட், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் ஹேக் ஆயிரும். அப்புறம் பேட் திங்ஸ் ஹேப்பன், உங்களோட இம்பார்ட்டண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஹேக் ஆயிரும். அதனால மேக் ஷோர் தட் யுவர் பாஸ்வேர்ட் இஸ் ஆஸ் மச் ஆஸ் யூனிக் ஆஸ் பாசிபிள். அதனால பேட்டர்ன் இல்லாமல் இருக்கணும். அதனால யூ கேன் மேக் இட் லைக் ஆஸ் இஃப்
if you have like a unique name, you can put your unique name or any other unique passwords. Mistake number 4. Not updating older versions. Not updating older versions. இது வந்து for example Windows 7 for computer users whoever is using Windows 7 வந்து அதுவும் ஒரு old versions இருக்கா அதனால there are a lot of chances for hackers to hack older versions of laptops or computers or even PCs. So make sure each time a new version comes out நீங்க வந்து அது வந்து அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களோட லேப்டாப் வந்து ரொம்ப செக்யூர் சேஃபாக இருக்கும் ஸோ தட் இட் வில் ஆல்சோ மேக் ஷோர் தட் ஹேக்கர்ஸ் டோன்ட் ஹேக் யுவர் சிஸ்டம். மிஸ்டேக் நம்பர் 5. நாட் சேஞ்சிங் யுவர் செட்டிங்ஸ். நாட் சேஞ்சிங் செட்டிங்ஸ். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வியூவ்க்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹிடன் ஐட்டம்ஸ்னா வென் யூ கிளிக் ஆன் இட் இட் வில் ஷோ ஆல் த ஹிடன் ஐட்டம்ஸ். இதை வந்து வைரஸ் வந்து ஏதாச்சும் உள்ளாக்க இருந்துச்சு அப்புறம் ஒரு ஃபைல் வந்து அதுவாகவே கிரியேட் ஆயிரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு வைரஸ் உள்ளாக்க உங்களோட கம்ப்யூட்டர் உள்ளாக்க வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். Sometimes you might even not know that there is there like this. So when you click on hidden items, that option, that time ella hidden items um ungalku vandu theriyum. Innoru idu enna na, there's like two things. Another thing of this is the first thing was about virus, that it might create like a new file if any virus came inside your computer. செகண்ட் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து பை மிஸ்டேக்காக நீங்கள் வந்து ஹைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹிடன் ஐட்டம்ஸ்க்கு போயிட்டு உங்களோட ஃபைல் வந்து தெரியும். மிஸ்டேக் நம்பர் 6. பவர் சேவர். பவர் சேவர் இந்த மிஸ்டேக் வந்து யாராவது பண்ணுவாங்கன்னா ஒர்க்கர்ஸ். நான் there are a lot of workers out there whoever use a laptop as their work. அவங்களோட work வந்து லேப்டாப்ல தான் இருக்கும். அவங்க வந்து லேப்டாப்ல தான் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வந்து work பண்ணும்போது அங்க வந்து work பண்ணும்போது அவங்களோட பேட்டரி வந்து லோ ஆயிரும். அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், லோ பேட்டரி, சார்ஜ் யுவர் லேப்டாப், சம்திங் லைக் தட். ஒரு நோட்டிஃபிகேஷன் வில் பாப் அப். அவங்களோட ஒர்க் இம்பார்ட்டன்ட்னால அதை வந்து க்ளோஸ் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் தே வில் கண்டினியூ ஆன் தியர் ஒர்க். தே ஒன்ட் பிளக் இன் தியர் சார்ஜர். சம் ஆஃப் தெம் டஸ் திஸ் மிஸ்டேக். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அவங்களோட ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆயிரும். ஏன்னா அதுக்கு அவங்களோட லேப்டாப் வந்து அவ்வளோவா சார்ஜ் இல்லை, சார்ஜ் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்களோட ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆயிரும். இது இது வந்து ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தட் எவ்ரி ஒர்க்கர்ஸ் டஸ். சில பேருக்கு வந்து பவர் சேவர்னு என்னன்னு தெரியும். இந்த உங்களோட ரைட் சைடு ரைட் சைடு ஆஃப் யுவர் டாஸ்க் பார் வந்து நிறைய ஐகான்ஸ் இருக்கும். இதில் இந்த மாதிரி ஒரு சில ஐகான்ஸ் இருக்கும். அதில் வந்து பேட்டரி மாதிரி ஒரு ஐகான்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து பாப்அப் ஆகும். அதெல்லாம் ஒரு பேட்டரி ஐகான் மாதிரி, அப்புறம் உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ். இதில் வந்து வெரி ஸ்மால் ஸ்டெப். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து பெஸ்ட் பேட்டரி லைஃப்னு இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக பின்னாடி எடுத்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், உங்களோட பேட்டரி சேவர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகே, சப்போஸ் வந்து நீங்கள் வந்து யூ நாட் comfortable at clicking and dragging them means உங்களோட கீபோர்ட்லேயே டாப் செக்ஷன் இருக்கு இல்லையா வேர் எஸ்கேப் அண்ட் F1 to F12 இஸ் தேர். அந்த கீஸில் F2 F3 பார்த்தீங்கன்னா F2 brightness குறைக்கும், F3 வந்து brightness increase ஆகும். அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ இருந்தீங்கன்னா you can just press on F2 till it's down or till this much.
நான் அவ்வளோவா டார்க்காக வேண்டாம் இல்லையா. அதனால் யூ கேன் ஜஸ்ட் லைக் மேக் இட் ஆஸ் மீடியம் ஆர் யூ கேன் கோ ஓவர் ஹியர் டவுன் ஹியர் தென் யூ கேன் மேக் திஸ் மச் பெட்டர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மிஸ்டேக் நம்பர் 7, பிளகிங் இன் தி சார்ஜ் இன்கரெக்ட்லி. திஸ் டாபிக் மே சவுண்ட் அ பிட் சில்லி, ஏன்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். This is like also a way to plugging in your charge incorrectly. So first what you're supposed to plug in is ungaloda charger oda tip da indha maadhiri irukum. First vandha ungaloda charger oda tip irukano, adukapram ungaloda plug in irukleya, apram idu vandu insert pannano, apram da ungaloda laptop vandu ஆன் பண்ணணும். திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் சார்ஜிங். இஃப் யூ ஆர் கோயிங் டு சார்ஜ் அ லேப்டாப், இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் உங்களோட லேப்டாப் வந்து சார்ஜ் லோ ஆயிரும், அப்புறம் தென் ஆஃப்டர் தட் யூ கான் ஜஸ்ட் டூ திஸ். பட் ஃபர்ஸ்ட் யூ சப்போஸ் டு இன்சர்ட் திஸ் அண்ட் தென் யூர் பிளக் இன் அண்ட் தென் யூ ஆர் சப்போஸ் டு ஆன் யோர் லேப்டாப். இந்த வீடியோ பார்த்துட்டு ஐ ஹோப் யூ கைஸ் ரியலைஸ் வாட் ஆல் மிஸ்டேக்ஸ் யூ ஹவ் டன், அப்புறம் நீங்கள் வந்து கரெக்ட் வேல பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பாய்.